சுத்தான் புலி அல்ல. நீங்க நான் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர். நீங்க எனக்கு வைத்தியம் பார்த்தீங்களா? ஆமாம், நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்க ஒன்றும் என் மைண்டில் இல்லை. பட் நீ மட்டும் என் மைண்டில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் பேர் புலி. ஸ்ட்ரெயின், ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆன ஸ்டேஜில் உன்னை எங்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க. ஆக்சிடெண்ட் பாதிப்பில் நீ எதுவும் பேசலை. உன்னோட கண்டிஷன் என்னென்னு என்னால் கூட ஜட்ஜ் பண்ண முடியல. இந்த 1 இயரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருந்தது அந்த பொண்ணும் அவரோட அங்கிளும் தான். உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் அன்னைக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்ககிட்ட ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நீ இப்போ ரொம்ப தெளிவாக இருக்க. நீ டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். உனக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுமோ அதை நான் பண்ணுறேன். ஒரு 1 இயருக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி உன் கான்ஷியஸ் போயிடுச்சு. நீ கண்ணு முழிக்கும்போது இந்த ஊரில் இருந்திருக்கேன். ஸோ இந்த 1 இயர் கேப்பில் உனக்கு என்ன நடந்தது, யாரை சந்தித்தோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம். மோஸ்ட்லி உனக்கு இப்போது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து மிஸ் ஆகி 1 இயர் ஆச்சுன்னு நீ நினச்சிட்ருக்கேன். ஆனால் அவளுக்கிட்ட இருந்து நீ பிரிஞ்சு ஜஸ்ட் 7 or 8 days தான் ஆயிருக்கும். இந்த கொஞ்ச நாளில் நீ உன் ஊருக்கு போயது, அவளையும் அவளோட மாமாவையும் சேர்த்து வச்சு பார்த்தது, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினச்சது, இதெல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குழப்பமில்லை அவனுக்கு தெரியணும்னா நீ உடனே அவளை போய் பார்த்தே ஆகணும். ஐ திங்க் அவள் உனக்காக வெயிட் பண்ணியிருப்பான். ஆல் தி பெஸ்ட். பாத்து இந்த காய்கறி எல்லாம் பதமா நறுக்குங்க. நாங்க நறுக்குறோம். கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்குதா பாரு. பாரு கடிச்சு காமிக்கிறேன். அதாரு போறதோட போகும்போது கூலி கொடுத்துருவீங்கல்ல. ஏற்கனவே அங்கே குடிச்சு காய்த்தான் நிறைய கொடுத்துருக்கணும்ல.